அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜி அஞ்சு புள்ளி ரெண்டில் ஆல்ரெடி ரெண்டு கணக்கு நம்ம பார்த்தாச்சு இப்போது நம்ம தேர்டு சம் பார்க்கலாம் ஸோ புக்கில் போய் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருலான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம் வாங்க இந்த கொடுத்துருக்காங்க தேர்டு சம் பின்வரும் ஒவ்வொன்றிற்குமான அதிபரவளையத்தின் சமன்பாடு காண்க அதாவது ஒன்றும் இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிபரவலையத்தோட சமன்பாடு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரெண்டு கணக்கில் ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபுல்லாக பரவலையும் ரெண்டாவது நீள்வட்டம் சமன்பாடு பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆனால் இதில் வந்து என்னென்னா மூணு கணக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை இந்த ஒரே வீடியோலேயே பார்த்துடலாம் அப்போது இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவியம் கொடுத்துருக்காங்க தென் ஈனு அதாவது மையத்தொலை தகவல் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்போயும் போல கொடுத்துருக்கறதுக்கு ஒரு படம் வரையணும் அப்போது எக்ஸ் ஆக்சிசையும் ஒய்ஆக்சிஸையும் இப்படி வச்சுக்கிறோம் பாருங்களேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ கமா ஜீரோ இதுதான் குவியம் அப்போது ப்ளஸ் டூனால் இங்கே இருக்கும் மைனஸ் டூனால் இங்கே இருக்கும் அப்போது டூ கமா ஜீரோன்றது இது தான் குவியம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அப்போது அதிபரவளையம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதிபரவளையத்தோட நடுவில் தான் குவியம் இருக்கிறது ஸோ அப்போ படம் இப்படி தான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவியத்துக்கு இடைப்பட்ட தூரம் அதாவது இப்படி இருந்தாலும் அல்லது குவியங்களுக்கு இடை அல்லது இப்படி இருக்கணும் இப்படி ஏதோ ஒன்று இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவை சி தேவை அப்போ குவியத்துக்கு இடையில் இது பாருங்களேன் இந்த ரெண்டுக்கும் அதாவது இங்கேருந்து ஜீரோ இங்கேருந்து ரெண்டு 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 தானே தொலைவு இருக்குது அப்போ டூ சி அதாவது குவியத்தோட இரண்டு மடங்கு வந்து நம்மளுக்கு நாலுன்னு தெரியுது இங்கிட்டு ஒரு ரெண்டு இங்கிட்டு ஒரு ரெண்டு அப்போது குவியம் அதாவது சியோட தொலைவு என்னது நாலு பை ரெண்டு சியோட வேல்யூ நம்மளுக்கு ரெண்டுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போது நம்ம இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முனைன்னு ஒன்று வச்சுக்கலாம் இவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதோட வேல்யூ வந்து ஏன்னு சொல்லுவோம் ஏ வந்து கண்டுபிடிக்கணும் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது இஸ் ஈக்குவல் டு சி பை ஏன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போது இயோட வேல்யூ என்னது த்ரீ பை டூ இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ டூ பை ஏவோட வேல்யூ தெரியாது கண்டுபிடிக்கிறோம் அப்போது இந்த ஏவை இங்கே போய் இருக்கிறோம் இந்த டூவை இங்கே போயிருக்கிறோம் அப்போது த்ரீஏ இஸ் ஈக்குவல் டு நாலுன்னு கிடைக்குது அப்போது ஏவோட வேல்யூ நாலு பை மூணு ஓகேவா இப்போது ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலாவோட ஃபார்மட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அதுதான் ஃபார்முலாவோட ஃபார்மெட்டு ஸோ இங்கே ஏ பதிலாம் ஏ வேல்யூ கணிச்சா பி வேல்யூ கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு பரவலையத்தை பொறுத்த வரைக்கும் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நம்மளுக்கு பியோட வேல்யூ வேணும் அப்போது என்ன பண்ணலாம் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு சி ஸ்கொயர் இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வரும் முதல்ல மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்போது நம்மளுக்கு சியோட வேல்யூ என்னது சியோட வேல்யூ என்னது டூ அப்போது டூ ஸ்கொயர் Minus a ஏவோட வேல்யூ 4 பை த்ரீ அப்போது ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு இப்போது இந்த டூ ஸ்கொயரோட வேல்யூ ஃபோர் மைனஸ் நாலு ஸ்கொயர்னால் எவ்வளோ பதினாறு பை மூணு ஸ்கொயர் ஒம்பது அப்போது இதோட மீச்சிமா எடுக்கணும் அப்போ என்ன வரும் நாலு ஒம்பது 36 முப்பத்தாறு மைனஸ் பதினாறு பை ஒம்பதுன்னு கிடைக்குது அப்போது இந்த முப்பத்தாறுலேருந்து பதினாற கழித்தா இருபது பை ஒம்பது அப்போது இதுதான் நம்மளுக்கு பி ஸ்கொயர் வேல்யூ அப்போது இதை தான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ண போகிறோம் அப்போது இந்த ஃபார்முலா இந்த தான் இருக்குது இதில் சப்ஷூட் பண்ணலாம் அப்போது எக்ஸு ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஏவோட வேல்யூ என்னது நாலு பை மூணு அதுக்கு ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயரோட வேல்யூ இந்த கண்டுபிடிச்சோம் இருபது பை ஒம்பது அப்போது இருபது பை ஒம்பது போட்டு ஈக்குவல் டு ஒன்று இப்போ பாருங்களேன் எக்ஸ் ஸ்கொயர் பை நாலு ஸ்கொயர்னா பதினாறு மூணு ஸ்கொயர்னா ஒம்பது மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை இருபது பை is equal to ஒன்று இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே தலைகீழாக போடணும் அதாவது ஒம்பது பை பதினாறு இங்கே இருக்கு ஸ்கொயர் இருக்குது அதே போல் இதை தலைகீழாக போட்டால் ஒம்பது பை இருபது இங்கே ஒய் ஸ்கொயர் இசுக்குவல் ஒன்று இது இந்த ஃபஸ்ட்டு சம்முக்குரிய ஆன்சர் கொஞ்சம் பெருசு தான் தென் செகண்ட் சம் பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்களேன் செகண்ட் செம்மு நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மையம் கொடுத்துட்டாங்க ரெண்டு கம்மா ஒன்று குவியம் எட்டு கம்மா ஒன்று இயக்குவரை எக்ஸிகோல்டு ஃபோர் இதை ஃபஸ்ட்டு நம்ம படத்தில் குறிக்கணும் அதாவது இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கலாம் மையம் என்னது ரெண்டு கம்மா ஒன்று எக்ஸில் ரெண்டு ஒன்று ரெண்டு அப்போது ரெண்டு இங்கே ஒய்யில் என்னது ஒன்று அப்போ மேலே அப்போது இதுதான் ரெண்டு கம்மா ஒன்று குவியம் எட்டு கம்மா ஒன்று அப்போது இங்கே பாருங்களேன் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ எட்டுக்கமாக ஒன்றா இங்கே இருக்குது அப்போது நம்மளுக்கு படம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடணும் ஸோ இந்த மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து எக்ஸிக்குள்ட்ட நாளில் ஒரு இயக்குவரே அப்போ எக்ஸி கொள்கிட்ட நாலு இந்த இருக்குது அதில் இயக்குவரனா இப்படி போடுறோம் ஸோ இது இதுவும் எக்ஸ்ஆக்ஸிஸ்லேயும் அமைஞ்சிருக்கு ஸோ அப்போது இதோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன வரும்னா எக்ஸு மைனஸ் ஹச் இதை ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு வரும் நீங்கள் கேட்கலாம் என்ன சார் இங்கே ஹட்சிக்கமாக கேன்றது இது மையம் வந்து ரெண்டுக்கமாக ஒன்றுன்னு கொடுத்தாங்க இதான் ஹச்சிக்கமாக கே ஸோ அதனால இங்கே இதை அப்ளை பண்ணுறோம் இப்போது இதில் இருந்து நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா போன கணக்கு மாதிரி தான் இதுவும் மோஸ்ட்லி அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்மளுக்கு மையத்துலேருந்து குவியத்துக்குள்ள தூரம் அதுதான் சி இதுலேருந்து சி நம்ம தூரம் தொலைவு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம் அதாவது ரெண்டு எக்ஸு இதுவும் எக்ஸோட வேல்யூ இதுவும் எக்ஸு அதை கழித்து ஸ்கொயர் அப்போது எட்டு மைனஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஒய்யும் கழிச்சு ஸ்கொயர் அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் இது ஜீரோ அப்போது எட்டுலேருந்து ரெண்டை கழிச்சா ஆறு ஸ்கொயர் அப்போது இந்த ஸ்கொயரும் ரூட் அடியாது அப்போ ஆறு இதுதான் சியோட வேல்யூ நம்மளுக்கு சியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுப்பா அடுத்து என்னப்பா பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான் அதாவது இயக்கு வரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இது மூலிமா நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா கவனிக்கணும் எக்ஸ் ஈக்குவல் டு இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸு இந்த ப்ளஸ் நாலுங்கிட்டு வரும் பதில் மைனஸ் நாலு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போது இது ஒரு ஃபார்முலா அதாவது இது ஒரு சமன்பாடாக வந்துருச்சு அப்போது இதை நம்ம இது இயக்குவரையோட தூரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது என்ன ஸ்டெப்பு அப்படின்னு பாருங்களேன் இப்போது இதை எப்படி கண்டுபிடிக்கணும் இயக்குவரை அதாவது இதை ஒழுமா வேல்யூ கண்டுபிடிச்சா ஏ பைஇயோட வேல்யூ கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு இயக்குவரையாக கிடைக்கிறது அப்போது இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் சிம்பிள் தான் இதுக்கு மாடுலஸ் எடுத்து பண்ணணும் அதாவது ஆறாம் படத்தில் தெளிவாக படிப்பீங்க அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த எக்ஸு மைனஸ் நாலுருக்கா அதை அப்படியே போடணும் x மைனஸ் நாலு வகுத்தல் இதுக்கே ரூட் ஆஃப் இதுக்கு ரூட் ஆஃப் X எக்ஸுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஒய்யுக்கு முன்னாடி உள்ள நம்பருக்கு ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் அப்போ எக்ஸுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது 1 ஒன்றுக்கு ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஒய்யே இல்லை அப்போ ஜீரோ அவ்வளோதான் இது இதுதான் வேல்யூ அப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மையம் அதாவது மையத்தோட வேல்யூ என்னது ரெண்டு ரெண்டுக்கமாக ஒன்று இதை எக்ஸு ஒய்யின்னு அப்ளை பண்ணோம் இங்கே ஒய் இல்லை ஸோ பிரச்சனை இல்லை அப்போ எக்ஸுக்கு மட்டும் ரெண்டு போடணும் அப்போது ஏ பைஇ இஸ் ஈக்குவல்டு ரெண்டு மைனஸ் நாலு ரூட் ஆஃப் ஒன்று ஸ்கொயர்னு கிடைக்கும் ஸோ இது வந்து மாடுலஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஏ பைஇஇஸ் ஈக்குவல்டு மாடுலஸ் ஆஃப் ரெண்டுலேருந்து நாலு கழிச்சா மைனஸ் ரெண்டு அப்போ ஏபைஇட வேல்யூ நம்மளுக்கு ரெண்டுன்னு கிடைக்குது ஸோ அப்போது ஏபை இஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு கிடச்சிருச்சு இது மூலிமா நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ நம்மளுக்கு ஏஇ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது சியோட வேல்யூ நம்மளுக்கு ஆறுன்னு தெரியுது இப்போது இந்த ரெண்டை நம்ம பெருக்குவோம் பாருங்களேன் ஏஇ இன்ட்டு ஏ ஏபை இஸ்ஈக்குவல் டு ஏ ஈக்குவலாக ரெண்டு ஏ பை ஏபைவலாக ஆறு அப்போது இஇ கேன்சல் ஆகிடுது அப்போ, ஏ ஸ்கொயர் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கிது ஈராயிரம் பன்னெண்டு இது தான் ஏ ஸ்கொயர் அப்போது இன்னும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி ஸ்கொயர் மட்டும் அதாவது சி ஸ்கொயர் equal to, இது வந்து அதிகபரவலையா ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போது நம்மளுக்கு பி ஸ்கொயரோட வேல்யூ தேவை அப்போது பி ஸ்கொயர் இஸ் minus சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்போது சியோட வேல்யூ ஆறுனால ஆறு ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னால பன்னெண்டு அப்போது ஆறு முப்பத்தாறு மைனஸ் பன்னெண்டு முப்பத்தாறுல இருந்து பன்னெண்டை கழிச்சா இருபத்தி ஆறு இருபத்தி நாலு இது தான் பி ஸ்கொயர் அப்போது ஃபார்முலா நம்மளுக்கு எக்ஸு மைனஸ் கட்சி த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சாரி மைனஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் இக்கோல் டு ஒன்று அப்போது ஹச்சுக்கும் கே கச்சி கம்மா கே தான் ரெண்டு கம்மா ஒன்று ஸோ அப்ளை பண்ணுங்கள் எக்ஸு மைனஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் பை ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ ஏ ஸ்கொயருக்குள்ள பன்னெண்டு அப்படியே போட்டுடலாம் மைனஸ் ஒய் மைனஸ் கேக்கு பதிலாக ஒன்று இந்த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயருக்கு பதிலாக இருபத்தி நாலு இசிகோல்டு ஒன்று ஸோ அப்போது அப்போ இதுதான் நம்மளுக்குரிய ஆன்சர் தென் நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அஞ்சிக்கமாக மைனஸ் ரெண்டு என்ற புள்ளி செல்கிறது குற்றச்சோட நீளம் எட்டு நெட்டச்சி X இப்படிலாம் சொல்லி உங்களை குழப்புறாங்க அதாவது மோஸ்ட்லி என்ன பண்ணுன்னா குற்றச்சின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிற நீள் வெட்டோன்னா தான் நெட்டச்சி குட்டச்சு அப்படி பார்க்கணும் பட் இதில் தேவையில்லை ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னா அச்சோட நீளம் எட்டு அப்போ டூ ஏ இஸ் ஈகோல்டு எட்டு அதாவது நீளம் கொடுத்தனால டூ ஏ அப்போ ஏ இஸ் ஈக்குவல்டு எட்டு பை ரெண்டு அப்படின்னா நாலு அப்போது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்வல்டு நாலு ஸ்கொயர் பதினாறு எக்ஸ்ஹு அப்படின்னாலே ஃபார்முலா என்னதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அவ்வளோதான் ஃபார்முலா தென் இதில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து மையம் கொடுக்கல ஸோ அதனால் நம்ம கட்சி கமைக்கே போட தேவையில்ல அதே போல் குவியம் இல்லை ஸோ சீயும் நம்மளுக்கு இல்லை அப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் ரெண்டு புள்ளி அதாவது இதை எக்ஸுக்கு பதிலாக அஞ்சு ஒய்யுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு ஏ ஸ்கொயருக்கு பல பதினாறு இந்த மூணையும் இதில் அப்ளை பண்ணி நம்ம பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்போது எக்ஸுக்கு பதிலாக அஞ்சு நான் அஞ்சு ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயருக்கு பதிலாக பதினாறு மைனஸ் ஒய்யுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஒன்று அப்போது ஐயஞ்சா இருபத்தஞ்சி மைனஸ் பதினாறு மைனஸ் ரெண்டு ரெண்டா நாலு பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஒன்று அப்போ பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மைனஸ் நாலு பி ஸ்கொயர் இங்கிட்டு போயிட்டோம் அப்போ இந்த ஒன்று இங்கிட்டு வரணும் அப்போ என்ன வரும் இருபத்தஞ்சி பை பதினாறு மாற்றம் இல்லை இந்த இங்கிட்ட வந்தால் மைனஸ் ஒன்று இஸ் ஈக்வல் டு மைனஸ் நாலு பை பி ஸ்கொயர் என்கிட்ட போகும்போதில் நாலு பை பி ஸ்கொயர் அப்போது இப்போ இதை சுருக்கணும் மீச்சி மாடுங்க அப்போ இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்று இன்ட்டு பதினாறுனா பதினாறு பை பதினாறு இஸ்இக்குவல் டு நாலு பை பி ஸ்கொயர் ஸோ இப்போ கிடைக்கிது இதை என்ன பண்ணலாம் இருபத்தஞ்சிலேருந்து பதினாறை கழிக்கிறோம் அப்போ என்ன கிடைக்கிது ஒம்பது பை பதினாறு சீக்கொல்டு நாலு பை பி ஸ்கொயர்னு கிடைக்கிது அப்போது இந்த ஒம்பது பை பதினாறு இசி கோல்ட்டு நாலு பை பி ஸ்கொயர் இந்த பி ஸ்கொயர் கிட்டே போய்ட்டோம் இந்த பதினாறுங்கிட்ட வரட்டும் அப்போது ஒம்பது பி ஸ்கொயர் இஸ் ஈக்கோல்ட்டு நாலு இன்ட்டு பதினாறு அப்போது பி ஸ்கொயர் இஸ் ஈகோல்டு நாலையும் பதினாறு ஐம்பா அறுபத்தி நாலு பை ஒம்பது அப்போது பி ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருச்சு நம்மளுக்கு ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பதினாறுன்னு தெரியும் அப்போது ஃபார்மில் நம்மளுக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போது இதில் நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம் அப்போது இதில் என்ன அப்ளை பண்ணோம் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் குலா பதினாறு மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் குலா அறுபத்தி நாலு பை ஒம்பது இஸ் ஈக்குவல் டு ஒன்று இதை என்ன சுருக்கினிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை பதினாறு மைனஸ் இந்த ஒம்போது அறுபத்தி நாலு பை ஒம்போது ஒம்பது பை அறுபத்தி நாலுன்னு வந்துடும் ஒய் ஸ்கொயர் இசி கோல்டு ஒன்று இது தான் நம்மளுக்குரிய ஆன்சர் இந்த மூணு ஆன்சர் கரெக்டு தான் நீங்களே உங்கள் புக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள் புக்கில் கை வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்